ஹலோ மக்கள்ஸ், ஐ எம் ஷமீர்கான். நம்ம பாட்டு படம் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூகுளை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் கூகுளை தான் தேடி போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கூகுளுக்கு வந்து காசுலாம் எதுவும் கொடுக்கறதில்ல, ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் கூகுளோட 1 இயர் இன்கம் எவ்வளோ தெரியுங்களா? 160 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். இந்த 160 பில்லியன் டாலர்ஸை இந்தியன் ரூபாயில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடிக்கு மேலே வருது. எக்ஸாக்டாக எவ்வளோ ரூபான்னு சொல்ல தெரியல, ஏன்னா அவ்வளோ லென்த்தாக இருக்குது, நீங்களே பார்த்துக்கோங்க. இது ஒரு வருஷத்தில் அவங்க சம்பாதிக்கிறது தான், இது ஒரு வருஷத்தோட இன்கம் மட்டும்தான். அப்போ ஒவ்வொரு வருஷமும் அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் சேர்த்து அது எங்கேயோ போகும். யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம காசு கொடுக்காமல் இருந்தாலும் கூகுள் எப்படி சம்பாதிக்கிறாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோ சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கூகுளை உருவாக்குனது லாரி பேஜ் அண்ட் ரிசர்ச் பிரின். இவரோட பேரை சரியாக சொல்கிறான்னு தெரியல. இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து கூகுளை உருவாக்குனாங்க. கூகுள் வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் கூகுளை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் கூகுளுக்கு அதிலிருந்து பணம்லாம் எதுவும் வரல. கூகுளை வச்சு சம்பாதிக்கணும்னா அந்த நேரத்தில் ரெண்டு வழி மட்டும்தான் இருந்துச்சு. ஒன்று வரவங்க கிட்ட காசு வாங்கணும், இல்லை விளம்பரத்தை வந்து ஷோ பண்ணணும். வரவங்க கிட்ட காசு கேட்டால் அப்படி ஒன்று காசு கொடுத்து பார்க்க தேவையில்லைன்னா அவங்களும் போயிடுவாங்க. விளம்பரத்தை ஷோ பண்ணுறதுக்கும் லாரி பேஜுக்கு வந்து பிடிக்கல, ஏன்னா அவர் வந்து ஏதாவது பார்த்துட்டு இருக்கிறப்ப இடையில விளம்பரம் வந்தால் அவருக்கு வந்து செம்ம இரிட்டேட் ஆகுவார். அதனாலே வந்துட்டு இதுலேயும் பெருசாக அவருக்கு வந்து விருப்பம் கிடையாது. அப்போ தான் லாரி பேஜ் டெஸ்லாவோட லைஃப் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டாரு. டெஸ்லாவோட லைஃப் ஹிஸ்ட்ரியை படித்தப்போ ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு லாரி பேஜ். ஏன்னா டெஸ்லா பெரிய ஒரு சயின்டிஸ்ட், நிறைய இன்வென்ஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இன்றைக்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட் இருக்குல்ல, இதை கண்டுபிடிச்சது டெஸ்லா தான். ஆனால் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் கண்டுபிடிச்சது எதுக்குமே அவருக்கு ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல, பணமும் கிடைக்கல. கடைசி வரைக்கும் வந்துட்டு ஏழையாகவே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போயிட்டார். டெஸ்லா பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு தேவையான இன்வென்ஷன்லாம் கண்டுபிடிச்சாலும் அதை வச்சு மார்க்கெட் பண்ண தெரியல, அதை வச்சு பணம் சம்பாதிக்க தெரியாமல் விட்டுட்டார். டெஸ்லா பண்ண இந்த தப்பை நம்ம பண்ணிடவே கூடாதுன்னு லாரி பேஜ் முடிவு பண்ணுறாரு. அவருக்கு விளம்பரத்தை ஷோ பண்ணுறதுக்கு பெருசாக விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் அவங்களோட வெப்சைட்டில் விளம்பரத்தை வந்து ஷோ பண்ணுறாங்க. அது மூலயமா கூகுள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா யூடியூப்பை கூகுள் வந்து வாங்கிட்டாங்க. யூடியூப்பை கூகுள் வந்து கிரியேட் பண்ணல, வேற ஒருத்தவங்க உருவாக்குனது. அவங்க கிட்ட இருந்து கூகுள் வாங்கி கூகுளோட தான் ஆக்கிட்டாங்க. இப்போ யூடியூப்பும் கூகுளோடது தான். நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறப்ப ஸ்டார்டிங்கில் இடையில ஆட் வந்து பார்த்துருப்பீங்க. இது மாதிரி விளம்பரம் பண்ணுறதுக்கு கூகுள் அது சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எந்த வீடியோவுமே பார்க்காம ஜஸ்ட் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ண உடனே எதாவது ஆட் வீடியோ வந்து நிற்கிறது வந்து பார்த்துருப்பீங்க. இதை மாதிரி வந்துட்டு எல்லாரும் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போதே ஆட் மட்டும் வந்து நிற்கிறதுக்கு அவங்க கிட்ட இருந்து இன்னும் அதிகமாக பணம் வாங்குவாங்க. அப்புறமா நம்ம சர்ச் பண்ணுற அந்த டேட்டாவை வச்சும் கூகுள் வந்து சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி தேடி பார்க்குறீங்கன்னா அது கூகுளுக்கு வந்து தெரியும். அதை வச்சு நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு இருக்கீங்கிறது அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் ஆன்லைனில் எங்கே கிடைக்குமோ அதை எடுத்து வந்து உங்ககிட்ட காட்டும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை போய் வாங்கினீங்கன்னா அதிலிருந்து ஒரு ஷேர் வந்து கூகுளுக்கு வந்து போகும். கூகுள் வந்து பிக்சல் மொபைல் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதிலிருந்து அவங்களுக்கு இன்கம் வரும். கூகுள்னா ஜஸ்ட் கூகுள், யூடியூப், பிக்சல் மொபைல் இது மட்டும் இல்லை. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் இருக்குல்ல, அதுவும் கூகுளோடது தான். இல்லையே நான் வந்து சாம்சங் தானே யூஸ் பண்ணுறேன், ரெட்மி ரியல்மி தானே யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் மொத்தமாகவே ஆண்ட்ராய்டு மொபைல்னு சொல்கிறோம்ல, இந்த ஆண்ட்ராய்டுங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ஓன் பண்ணுறது வந்து கூகுள் தான். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஆண்ட்ராய்டு பிராண்டும் கூகுள் கிட்டே இருந்து தான் ஆண்ட்ராய்டை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. கூகுளும் மற்ற பிராண்டுக்கு ஆண்ட்ராய்டை கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக காசுலாம் வாங்குறது கிடையாது. கம்மியான காசுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மாதிரி கூட சில தகவல் இருக்குது. ஆனால் இதை எப்படி கூகுள் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அதில் கூகுள், யூடியூப், குரோம் ப்ரௌசர், ப்ளே ஸ்டோரு, கூகுள் மேப், கூகுள் பே, ஜிமெயில், இது மாதிரி கூகுள் சம்மந்தப்பட்ட ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, கூகுள் டிரான்ஸ்லேட்டர், இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாகவே அதில் வச்சு கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா இல்லையாங்கிறதுலாம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. அவங்களோட ஆப்ஸ் எல்லாம் நம்ம கண்ணுமடி கொண்டு வந்து வச்சுட்றாங்க. நமக்கு வேறு வழி இல்லை, அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதிலிருந்தும் கூகுள் சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா தான் கூகுளுக்கு பல விதத்திலிருந்து வருமானம் வந்தாலும் அவங்களுக்கு வர மேக்ஸிமம் இன்கம் எதிலிருந்து வருதுன்னா விளம்பரத்திலிருந்து தான் வருது. விளம்பரத்தை வச்சு தான் செம்மையாக சம்பாதிக்கிறாங்க. இது மூலயமா கூகுள் எப்படி சம்பாதிக்கிறாங்கிறத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். சைன் இன், சீஸ், பாய்.